வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இன்ட்ரோவே ரொம்பவே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு அப்படின்றத. ஸோ இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டித்தனும் நானும் ஷாப்பிங் போறோம். ஸோ டித்தனும் நானும் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போகிறோம். ஸோ என்ன ஷாப்பிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 seats வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன ஸ்டோரி என்ன எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் தான் நம்ம அன்பாக்சிங் வீடியோவுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக சாரீ ட்ராப்பிங், அப்புறம் வந்து ஹேண்ட் கச்சிஃப் டக் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கோட வீடியோ ரொம்பவே ஃபன்னாக இருக்க போது, டித்தனும் நானும் வந்து ஷாப்பிங் போகிறோம். டித்தனும் நானும் வந்து ஷாப்பிங் போகிறோம். ஸோ அதை தான் இன்னியோட வ்ளாகாக இருக்க போகுது. ஸோ மீதி எல்லாமே நான் போகிற வழியில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து இதே சப்போர்ட்ஸாக கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஹோப் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நம்மளை சுற்றி இந்த பையன் வந்து வந்து என்ன அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்மளை சுற்றி கொஞ்சம் பச்சை பசேல்னு இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட சேனலில் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ நான் என்னெல்லாம் சீட்ஸ் வாங்கினேன் அதோடய அப்டேட்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து வீடியோஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம அந்த சீட்ஸோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டித்துவும் நானும் ஷாப்பிங் போகிறோம். ஸோ அந்த வ்ளாகை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளோட சீட்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஆன்லைன் சீட்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அதில் த அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நான் போயிட்டு வந்து சீட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அதில் நிறைய சீட்ஸ் இருக்குது, லோட்டஸ் சீட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரொம்பவே ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். 20 to 30 இவ்வளோ தான் இருக்கும் சீட்ஸ் எல்லாமே. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ளவர் சீட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதில் நான் வந்து கொஞ்சம் சீட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதில் ஒரு 2-3 முக்கியமான பேரை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ எல்லா பேரையும் சொல்ல முடியாது. ஸோ முக்கியமான சீட்ஸோட பேர் மட்டும் சொல்கிறேன். ஸோ நான் தனியான வீடியோவில் ஸோ அதெல்லாமே வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அது என்னென்ன சீட்ஸ்ன்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 150 மேலே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரோ பேக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஜூட் க்ரோ பேக் கொடுத்தாங்க. ஸோ இந்த டைம் இந்த பிளாக் கலர் க்ரோ பேக் தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிராஸ் டைப்பில் இருக்கும். ஸோ கோச்சிச்சா சீட்ஸ், அதுக்கப்புறம் காஸ்மோஸ் சீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம்பங்கி கிழங்கு இருக்கும் இல்லையா. ஸோ சம்பங்கி வந்து கிழங்குல தான் கிடைக்கும். ஸோ சம்பங்கி கிழங்கு வந்து வாங்கியிருந்தேன். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வெர்பினா, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் சுல்தான் அப்படின்ற நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார் சீட்ஸ் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஏதாவது வளர்ந்து இருக்கா இல்லையா அப்படின்ற அப்டேட் எல்லாமே நான் கொடுக்குறேன். டித்து பாத்தீங்க அப்படின்னா எங்க போனாலுமே இந்த ஒரு போனை தூக்கிட்டு கிளம்பிடுறான் வெளியில. ஸோ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ மைக்கில் அதுவும் எடுத்துகிட்டு போல. ஏன்னா வழியில் வந்து டித்தன் தூங்கிட்டா அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த நாகப்பழக்காரர் வேற ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ நம்ம கிளம்ப போறோம். ஸோ டித்தனும் ரெடி ஆகிட்டா, ஸ்லிப்பர் போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ கிளம்பலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே நாளைக்கு, கேக் வந்து நானே தான் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் கேக் எனக்கு ஒழுங்காக வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ பார்ப்போம் கேக் ஒழுங்காக வருதா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே. ஸோ டித்தனுமே என் கூட தான் வந்து நடந்து வந்துகிட்ருக்கான்.
ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் பண்ணுறதுக்காக அந்த குட்டி குட்டி பாட்ஸ் வாங்க போகிறோம். ஸோ அடுத்து கேக்குக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே வாங்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போகலாம் வாங்க. ஏன்னா இப்போ நான் போகும்போது மட்டும்தான் வ்ளாக் எடுக்க முடியும், வரும்போது எடுக்க முடியாது. டித்தன் வந்து தூங்கிட்டான் அப்படின்னா உன்னை நான் தூக்கிட்டு தான் வரணும். ஸோ கேக்குதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல, கேட்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இவ்வளோ அலப்பறையெல்லாம் பண்ணிட்டு தான் வருவோம் ரோட்டில், இதெல்லாத்தையுமே தாங்கிட்டு பொறுமையாக நடந்து தான் போகணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆள் நடமாட்டமே அவ்வளோவா இருக்காது. ஸோ இதனாலவே நாங்கள் வந்து மேக்ஸிமம் வெளியே வரவே மாட்டோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கடைக்குமே போயிட்டு வந்தாச்சு. ஸோ டித்தனுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் பேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டான கலர்ஸில். ஸோ குட்டி குட்டியாக தான் வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அது சீட்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால கேக் செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வாங்கியாச்சு. ஸோ வெனிலா எசன்ஸ், ஹாய். ஸோ டித்தனுக்கு ஹாய் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வெனிலா எசன்ஸ் எல்லாம், வெனிலா எசன்ஸ் மட்டும் கிடைக்கல, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கடை தேடி வெனிலா எசன்ஸுமே கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேக் பண்ண போகிறோம். ஸோ கேக் பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் வாங்கிட்டேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் கிச்சனில் ரெசிபி பண்ணும்போது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த பாட்ஸ் எல்லாம் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பாட், அதாவது கொஞ்சம் பெருசு தான், ஸோ ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு அந்த வந்து சீட் வந்து கொஞ்சம் நல்லா முளைச்சி வர வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 19 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி பாட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 15 ருபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சீட்ஸ் வந்து க்ரோ ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு மட்டும் கிடையாது, மிளகா அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய சீட்ஸ் வந்து நம்ம போடுறதுக்குமே நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக ஈவினிங் ஆயாச்சு. ஸோ என்னோட ப்ளசண்ட்டான பிளெஸிங்கான ஈவினிங்கை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக கொட்டாய் விட்டாச்சு. ஸோ பார்க்கலாம், நான் வந்து பின்னாடி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மைக் போடலை, ஏன்னா மைக் வந்து உள்ளே இருக்குது. ஸோ நான் இப்போ மைக் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிச்சிருவாரு நான் ஏதோ திருட்டு வேலை பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இவ்வளோ நேரம் நான் மறைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்னோடய வாய் வந்து உலர வாய்ஸ் கட்ட கட்டக்குன்னு உளறிடுவேன். இப்போது நான் வந்து கேக் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஸோ ஸ்வீட்லெஸ் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேக்குக்கு பிரிட்டானியா பட்டர் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ பாதாம் எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னா மைதா எடுத்திருக்கேன். ஸோ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சுகர் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து வார்ம் மில்க் தேவை. ஸோ இப்போ தான் பால் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ 5-6% தான் இருந்துச்சு. ஸோ மீதி கிளிப்பிங் எடுக்கும்போது ஸோ அதில் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆச்சு, கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகலை. ரெசிபி வந்து சூப்பராக வந்துருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் நான் தனியாகவே ரெசிபியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் கேக்கு, எனக்குமே தெரியல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்குமே ஒருத்தவங்க சொல்லி தான் நானே இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுறேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு கேக் வந்து வந்ததே கிடையாது. அட் ஒன்று தீஞ்சிரும் இல்லாட்டி நல்லாவே வராது. இது என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணு. இந்த கேக் கிட் செஞ்சு வச்சிருக்கேன். கேக் தர மாமா சாக்லேட் நட்ஸ் எடுத்து இவரா மம்மி இத கால கேக் செஞ்சிருக்கீங்க. ஏய் இங்க வா மம்மி, இத கேவலமா செஞ்சிருக்கேன்னு சொல்ல வந்த கேக் கேவலமா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. டாப்பிங் எல்லாம் அழகா பண்ணிருக்கீங்க. பரவாயில்லை. ஹாப்பி பர்த்டே.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் இல்லை வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவுக்கு ரொம்பவே நிறைய சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்தீங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது நிறைய கமெண்ட்ஸ் வர வர அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோ எப்படி போட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குது மைண்டு. ஸோ அடுத்து என்ன யோசிக்கணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் தெரியும் அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ பார்த்து செக் பண்ணி அதுலேயுமே மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் இல்லை வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.